வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பேக் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பிரைடலுக்கு தான். பிரைடல் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் ஸ்பெஷலாக பிரைடல் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே நம்ம எந்த பார்லருக்கு போகலாம், என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கர திங்கிங்கில் இருப்போம். பட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், மேரேஜ் டைமில் ஏதாவது நம்ம பண்ண போய் பிம்பிள்ஸோ இல்லை ஃபேஸில் வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ பைசாவும் செலவும் இல்லாமல் வீட்லேயே வந்து ரொம்ப, அதாவது கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் வருமோ அந்த மாதிரியான ஒரு பேக் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி அதாவது லிக்விட் மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அடுத்ததாக நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். கடைசியாக நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் மூணே மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். தேன் டெய்லியுமே முகத்துக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டெய்லியுமே கூட அப்ளை பண்ணலாங்க, ஆனால் தேனை எப்போதும் டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, இது கூடியாவது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா தயிர் வந்து யூஸ் பண்ணலாம். மஞ்சள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிம்பிள்ஸோ இல்லை பிம்பிள்ஸ் வந்த தழம்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து மஞ்சள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேடியன்ட் க்ளோ கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கோல்டன் கலரில் க்ரீம் மாதிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து குட்டி காட்டுறேன் பாருங்களேன், தலைகிலா கொஞ்சம் கூட வந்து சிந்தலை பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நமக்கு இருக்கணும் இந்த பேக்கு. இந்த பேக்கை டெய்லி டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் நல்லாவே வந்து சோப் போட்டு கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா இந்த பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. இந்த பேக் போடுறதால உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக அண்டர் ஐ ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த பேக்கை லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா. சப்போஸ் இதில் இந்த பேக்கை ஜென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சளுக்கு பதிலாக சாண்டல்வுட் பவுடர் அதாவது சந்தன பவுடர் இல்லைன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு 2-3 தடவைனே இந்த பேக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் முகத்தை கழுவிக்கோங்க. கழுவும் போது சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ முகம் கழுவின உடனே சோப்போ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பேக்கை முகத்துக்கு மட்டும் இல்லாமல் டோட்டல் பாடி ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 2 times அப்படின்னு ஒரு மாதம் ஃபுல்லாக கண்டினியூவாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக செம்ம சேஞ்ச் வந்து தெரியும் உங்கள் ஃபேஸில். இந்த கோல்டன் ஃபேஸ் பேக்கை எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் சென்ட் பண்ண அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ மறக்காமல் அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கோல்டன் பேக்கில் ஜஸ்ட் 3 பொருள் தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். மோஸ்ட்லி 2 பொருள் வீட்லேயே இருக்கும், தேன் மட்டும் நீங்கள் கடையில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பெருசாக எந்த ஒரு செலவுமே இல்லாமல் உங்களோட ஃபேஸஸ் நல்ல பிரைட்டனான ஒரு லுக்கு கொண்டு வரதுக்கு இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சவிதா. பாய் பாய்.